எரேமியா 31 அதிகாரம். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி நீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சத் தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளிலுள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பாணிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கலாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்.
எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேலாகிய குமாரத்தியே, திரும்பு. இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும், பயிரிடும் குடிகளும், மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ, அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்து நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சக்காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அச்சுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானெயேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத்புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும்
சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, இடிக்கப்படுவதுமில்லை என்றார்.